இந்தியாவே பாரத தேசம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கனவு ஒவ்வொரு பாரத தேசத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய லட்சியம் அவர்களுடைய நோக்கம் அயோத்தியில ராமபிரானுக்கு அதே இடத்துல கோயில் கட்டணும் என்பதுதான் ஒவ்வொரு இந்தியனுடைய கனவாக இருந்தது அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக நாளைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு தீபாவளி கொண்டாடுகின்ற சூழ்நிலை நாளைக்கு அயோத்தியில ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இதற்கு ஏற்கனவே அயோத்தியிலிருந்து அந்த அர்ச்சனையானது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வீட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கே போக முடியாதுன்னு தமிழ்நாட்டில் கூட எல்லா இடங்களும் கொடுத்து கிட்டத்தட்ட 1 கோடி வீடுகளுக்கு அந்த அச்சதையானது சென்று சேர்ந்திருக்கிறது அவர்களெல்லாம் அவர்களுடைய வீட்டில் வைத்து நாளைக்கு விளக்கேற்றி அந்த தீபாவளியை அங்கே கும்பாபிஷேகம் நடக்கின்ற நாளைக்கு இவர்கள் நம்ம நாளைக்கு எல்லா வீடுகள்லேயுமே இந்த விளக்கேற்றி அதை வரவேற்கும் விதமாக தீபாவளி கொண்டாட இருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 11 நாட்கள் கடினமாக விரதம் இருந்து ராமாயணம் சம்பந்தமான அனைத்து பகுதிகளுக்குமே சென்று நாளைக்கு அங்கே போக இருக்கிறார் இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கோயில்களிலுமே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மளுடைய அனைத்து நிர்வாகிகளும் கோயில்களை தூய்மைப்படுத்தும் பணியானது நடந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாசிக் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் இதை தொடங்கி வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து அமித்ஷாஜி அவர்கள் நட்டாஜி அவர்கள் நம்மளுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைவரும் இதில் இணைந்து பல்வேறு கோயில்களை தூய்மைப்படுத்தும் பணியானது நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாம் எல்லாரும் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற அந்த ராமர் கும்பாபிஷேகத்தில் அனைவரும் அன்றைக்கு நாளைக்கு தீபம் ஏற்றி நாம் வழிபடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் பல மாநிலங்கள் வந்து விடுமுறை விட்டுருக்கு தமிழக அரசு விடுமுறை விடணும்னு எதுவும் கோரிக்கை வைக்கிறீங்களா தமிழ்நாடு அரசு நிச்சயமாக மக்களினுடைய எண்ணம் மக்களினுடைய எதிர்பார்ப்பு அதற்கு தகுந்த மாதிரி கோயில்களை நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கின்ற நேரத்தில் தமிழக அரசாங்கமானது விடுமுறை அளித்து மக்கள் வந்து அதை காண்கிற விதத்தில் அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் புனிதமான காரியத்துக்கு கோயில்களை சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் வந்து மீடியா வெளிச்சத்துக்காண்டி பண்ணிட்டு இருக்காரு கோயில் எல்லாமே சுத்தம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சுத்தம் பண்ண நாம் ஒன்றும் மீடியா வெளிச்சத்துக்காக பண்ணல 2 நாளைக்கு முன்னாடி நான் ஊட்டியில் கூடலூர் அங்கே ஒரு கோயில் சுத்தம் பண்ணேன் நாம் யாருமே எங்கள் பேருக்கு பண்ணுறதில்லை நீங்கள் இப்போ வீடியோக்கள் பார்த்துட்டு எடுத்திருப்பீங்க நாங்கள் சுத்தம் பண்ணது எவ்வளோ அழுக்கு படிந்த இடங்கள் இருந்தது எவ்வளோ அழுக்கு இருந்தது எவ்வளோ குப்பைகள் இருந்தது காலையில் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கோயில்களையும் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் திருப்புறங்குன்றம் அதே மாதிரி எல்லா கோயில்களையும் சுத்தம் பண்ணி கொண்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் சுத்தம் பண்ணும்போது எவ்வளோ இது நம்ம அந்த அழுக்கு வந்தது அல்லது அந்த குப்பைகள்லாம் இருந்ததில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு செய்தி பேப்பரில் நான் படித்தேன் அப்படி வந்திருந்தால் அது வன்மைக்காக கண்டிக்கத்தக்கது இது வந்து ஒவ்வொருவரும் தீபாவளியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தீபாவளி கொண்டாட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் இது ஒவ்வொரு நேரத்திலுமே ஏன்னா ஆன்மீக விஷயத்தில் கோயில் விஷயத்தில் வழிபாட்டு விஷயத்தில் மக்களுடைய நம்பிக்கை விஷயத்தில் அரசாங்கம் மக்களோடு ஒத்துப்போக வேண்டும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும் பல நேரங்களில் மக்கள் வந்து பாடம் புகட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் பின்வாங்கி இருக்கிறதையும் நம்ம வரலாறு இருக்கிறது அதனால் அவர்கள் நிச்சயமாக அனுமதிப்பார்கள் என்று நம்புகிறோம் அயோத்தி திறப்பப்போ ஜிப்மர் மருத்துவமனைலாம் அந்த மதியம் இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரியாக கருத்து தெரிவிக்கிறேன் நம்ம ஊரில் எல்லாருமே வந்து மீடியா வந்துருச்சு சோசியல் மீடியா ஆளுக்கு கருத்து சொல்கிறதில்ல ஏன்னா மீடியா வெளிச்சத்திற்காக அவர்கள் கருத்து சொல்லலாம் ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்க கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் போராட்டம் ஒவ்வொருவரும் ஆகவலுடன் கலந்து 1000 மக்கள் 1,00,000 மக்கள் தியாகம் செய்து அங்கே ராமர் கோயிலில் எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கு அமோகமாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் ஓட்டு வங்கிக்காக அவர்கள் கோயில் கும்பிடணும் எல்லாமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஓட்டுக்காக வெளியில் ஒரு நாடகத்தை தான் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்